ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒன் பீஸோட 1073 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஒனிகாஷிமாவில் எரியக்கூடிய நெருப்பை எப்படி அணைக்க போகிறாங்கன்னு இருக்க போகுது. அதே மாதிரி லூஃபி பற்றினா வந்து தண்டரை பிடிக்க போகிறான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த எபிசோடு நடக்க போகுது. இந்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் நடந்துச்சு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கைடோ பற்றி நான் வந்து, இன்றைக்கி நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாட்கள் நான் என்னெல்லாம் பில் பண்ணணும் அது எல்லாமே லாஸ் ஆகிருக்குது, டக்குன்னு நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனோட மூணு முக்கியமான ஆட்கள் பற்றி நான் வந்து இன்றைக்கி தோற்றுருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் தோக்கடிச்சாங்கன்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஜோராவாக இருக்கட்டும், சாஞ்சியாக இருக்கட்டும், மிமிக்காக இருக்கட்டும், இவங்க மூணு பேர் சேர்ந்து பற்றி நான் வந்து நம்ம கைடோ கூட இருக்கக்கூடிய மூணு முக்கியமான ஆட்களை தோக்கடிச்சிருப்பாங்க, கிங்கு குயின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம கைடோ நினச்சி பார்த்துட்டு இருக்கான். என்னோட ஆட்கள் கேஷில் உள்ள என்னோட ஆட்கள் எல்லாத்தையுமே நான் இழந்திருக்கேன். ஈவன் ஸோ நீனுமே உன் ஆட்களை இழந்திருக்கான்னு சொல்ல போச்சுல நம்ம லூஃபி சொல்கிறான். இருந்தாலுமே அதிலிருந்து திரும்பி எடுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. டக்குன்னு கைடோ பற்றினா வந்து, நீ இன்னுமே நிறைய இழப்பா, ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுக்க போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு லூஃபியை அட்டாக் பண்ண வரேன் நம்ம கைடோ. ஸோ அந்த டைம் லூஃபி தப்பிக்க பார்க்குறான். பட் ஸ்டில் கைடோவோட அட்டாக் பற்றினா வந்து டேரக்டாக லூஃபி மேலே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லூஃபி தள்ளி போய் விழுறான். விழுந்த உடனே அவனும் ஃபாஸ்ட்டாக வந்து அவனுமே அட்டாக் பண்ணுறான். ஸோ மாற்றி கைடோ அட்டாக் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து அட்டாக் பண்ணலான்னு போக போஸ்டில் ஸ்மோக் வருது. அதாவது ஒரே சிம்மலேருந்து ஸ்மோக் ஓட ஆரம்பிக்குது, ஏன்னா டோட்டலாக எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அது பார்த்தினா வந்து லூஃபியோட ஃபேஸில் பட ஆரம்பிக்குது. இதை பார்த்த கைடோ, மொத்த கேஷிலுமே எரிஞ்சிட்டு இருக்குது, எனக்கு தெளிவாக தெரியும், உன்னோட ஆட்கள் 1000க்கும் மேற்பட்ட ஆட்கள் உள்ளே இருப்பாங்க, அவங்க எல்லாருமே இந்த நெருப்பில் எரிஞ்சு சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைடோ சொல்கிறான். அதுக்கு நம்ம லூஃபி, நீ அவங்க எல்லாத்தையுமே குறைச்சி மயப்படுறா, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறா, நான் எல்லாத்தையுமே அவங்க கையில் விட்டுட்டேன், ஸோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க, என்னோட வேலை பற்றினா வந்து ஒன்றை தோக்கடிக்கிறது, அதை மட்டும் நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். உடனே கைடோ ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்லேருந்து லூஃபி தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தினா வந்து வானத்தை நோக்கி போக ஆரம்பிப்பான். ஸோ வானத்தில் பார்த்தினா வந்து லைட்னிங் வந்துகிட்டே இருக்கும். அந்த லைட்னிங்கை பார்த்து லூஃபிக்கு ஒரு ஐடியா வருதுன்ட்டு டக்குன்னு மேலே போகிறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒனிகாஷிமாவை காமிப்பாங்க. ஸோ ஒனிகாஷிமாவில் ஒவ்வொரு ஃப்ளோரையும் காமிப்பாங்க. அங்கே எல்லாருமே தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா டோட்டல் இடமுமே பார்த்தினா வந்து ஃபயரால் எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சோப்பரை காமிப்பாங்க. சோப்பர் பார்த்தினா வந்து அவங்க மெம்பர்ஸ் எல்லாருமே, அதாவது நம்ம ஸ்டார் ஹட் எல்லாருமே கூப்பிட்டே இருப்பான். சோரோ, சாஞ்சி, ஊசப்புன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான், ஏன்னா இப்போ தனியாக இருக்கான். அந்த டைம் நாமியை காமிப்பாங்க. நாமியை பார்த்ததுக்கப்புறம் ஓடி போய் கட்டுப்பிடிக்கிறான். உடனே டாமாவை பார்க்குறான். டாமாவை பார்த்துட்டு உனக்கு அடிபட்டுருக்கான்ட்டு. அதுக்கு டாமா, எல்லாருமே என்ன ப்ரொடெக்ட் பண்ணாங்க, என்ன காப்பாற்றுறாங்க, அதனால் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக அடிப்படல, சின்ன சின்ன அடி இருக்குன்னு சொல்ல போச்சு சோப்பர் சொல்கிறான். உடனே நான் அப்புறமா ஹீல் பண்ணுறேன்ட்டு. அதுக்கப்புறம் நாமி கேட்குறான், எல்லாருமே எங்கேன்னு கேட்க போச்சு. அவன் எல்லாரோட நேமே சொல்கிறான், அழுதுகிட்டே சொல்கிறான், என்னால் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ மேபி எல்லாருமே இன்னும் கேஷில் கூட தான் இருப்பாங்க, சுற்றி ஃபயராக இருக்குது, அவங்க யாராலையுமே தப்பிக்க முடியாமல் இருக்கலாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்கான். அதுக்கு நாம், இப்போதைக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உள்ளேயும் போக முடியாது, உள்ளே போனால் நெருப்பு இருக்குது, அண்ட் சேம் டைம் வெளியும் போக முடியாது, ஒனிகாஷிமா பறந்துட்டுருக்குது, ஏரில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தா நான் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நாம் யோசிச்சுட்டு இருக்கா. டக்குன்னுட்டாமா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், லூஃபி பிக் பதர் லூஃபியோட விண்ணை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அண்ட் சேம் டைம் யாருக்கும் ஒன்றும் ஆகடான்னு சொல்ல போச்சுல, ஒன்றும் ஆக விடக்கூடாதுன்னு சொல்ல போச்சுல, நாமே சொல்கிறா, நீ கவலைப்பட தேவையில்லை, எல்லாருமே அவங்கள பத்திரமா பார்த்துப்பாங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோரையும் காமிக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் பார்த்தினா வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதில் நம்ம லாவோட டீம் பார்த்தினா வந்து பெப்போவை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க, ஏன்னா பெப்போ பார்த்தினா வந்து எப்படி சொல்கிறது, கோல்டை மட்டும் தான் அந்த உடம்பால் தாங்க முடியும், இது ஃபுல்லுமே நெருப்பாக இருக்கிறனால அவனால் ஒன்றும் பண்ண முடியல, நடக்க கூட முடியல, தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ராபினையும் ப்ரூக்கையும் காமிப்பாங்க, அதே மாதிரி கில்லரை காமிப்பாங்க, அதுக்கப்புறம் சாஞ்சியை காமிப்பாங்க, அதே மாதிரி பார்த்தினா வந்து நம்ம ஊசப்பை காமிப்பாங்க. ஊசப் பார்த்தினா வந்து கிருமணியும் கீக்கையும் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். ஸோ அதே மாதிரி ஜோராவை தூக்கிட்டு ஃப்ராங்கி ஓடி வந்துட்டே இருப்பான். அந்த டைம் ஃப்ராங்கி சொல்ல ஆரம்பிக்கிறான், ஜோராவோட லைஃப் டேஞ்சரில் இருக்குது, எவ்வளோ சீக்கிரமாக சோப்பர்கிட்ட போகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டே இருப்பான். ஸோ கூட மூணு பேர் வருவாங்க, மூணு பேருமே பிக் பிரதர் ஃப்ராங்கி, எங்களையும் காப்பாத்துங்க, சுற்றி நெருப்பாக இருக்குது, நெருப்பில் நாங்கள் இடையதுக்கு முன்னாடி எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஃப்ராங்கி பார்த்து ஜோராவை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பான். இதெல்லாம் இவங்க மூணு பேருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்கிறது பார்த்தா நம்ம ஃப்ராங்கி, இப்போ யார் சவுண்டு போடுறது, நீங்கள் மட்டும் அமைதியாக வரலன்னா நானே அவங்கள எரிச்சு கொண்டுருவேன்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸாவையும் நம்ம ஜிம்பையும் காமிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே டாப் ஃப்ளோருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க.
என்னென்னு பார்க்க போஸ்ட்டில் ரைஸர்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானை செயல்படுத்த இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க. ஸோ ஜிம்பேவை பார்த்தனால நம்ம ரைஸோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஜிம்பேவால் தான் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. ஸோ அதனால் பார்த்தனா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க. அந்த டைம் நம்ம ரைஸோ சொல்கிறான், என்ன நீ நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு. அதுக்கு ஜிம்பே லூஃபி பார்த்தனா வந்து சாம் ரைஸை நம்புகிறான், சாம் ரைஸ் கூட அலையன்ஸ் வச்சுருக்கான். அதனால் பார்த்தனா வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒன்று நம்புறதுக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ரைஸோ பார்த்தனா வந்து பழசு நினச்சி பார்க்குறான், அதுக்கப்புறம் பிளான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தனா வந்து என்னால் வந்து ஓடனோட கேஸில் உள்ள யாரையும் காப்பாற்ற முடியல. ஏன்னா ஓடன் கேஸ்டிலும் போய் பார்த்தனா வந்து இப்படி தான் நெருப்பால் எடுத்துட்டு இருக்கோம், அங்கே உள்ள யாருமே காப்பாற்ற முடியல. அட் சேம் டைம் ஓடனுமே என்னால் காப்பாற்ற முடியல. ஸோ அன்றைக்கி பார்த்தனா வந்து என் நிஞ்சுட்ஸு ஒரு வேஸ்ட்டாக போச்சு, பட் அதை பார்த்தனா வந்து திரும்பி நடக்க விட மாட்டேன். இந்த கேஸில் பார்த்தனா வந்து நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், இங்கே உள்ள எல்லாருமே நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்க்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது இவங்க எல்லாருமே பார்த்தனா வந்து ஜெனுசாவோட உடம்புக்கு மேலே போயிருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஜெனுசா பார்த்தனா வந்து கடல் தண்ணி எடுத்து உடம்புல தெளிச்சிட்டே இருக்கும். அதை பார்த்தா ரைஸோ பார்த்தனா வந்து ரொம்ப ஷாக்காக இருப்பான், ஏன்னா வந்து அந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கும். இது பார்த்தனா வந்து தேவைப்படும் சொல்லிட்டு அவன் ஸ்க்ரோலில் எடுத்து வச்சிருப்பான். ஸோ அதை தான் பார்த்தனா வந்து இப்போ வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறான். இந்த ஜெனுசோவோட தண்ணி தான் பார்த்தனா வந்து நம்மளை இன்றைக்கி காப்பாற்ற போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோலை ஓப்பன் பண்ணி அவன் வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறான். அது வேறு லெவல் ஃபோர்ஸில் வருது, ஜிம்பேவே தள்ளிட்டு போகுது, அந்தளவு ஃபோர்ஸில் இருக்குது ஜிம்பேவே சொல்கிறான். இது ரொம்பவே பார்த்தனா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் பவரை யூஸ் பண்ணி பார்த்தனா வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே இந்த தண்ணியை அனுப்பி விட்டுட்டே இருக்கான். மாற்றி மாற்றி டாப் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, பேஸ்மெண்ட்டுன்னு சுட்டி எல்லா இடத்துக்குமே தண்ணியை கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கான். ஸோ அது மூலமாக எல்லா இடத்துல நெருப்புமே அணைஞ்சு அணைஞ்சு போயிட்டே இருக்குது. இந்த ஆர்க்கோட மெயின் ஹீரோனா நான் ரைஸோ தான் சொல்லுவேன், அதாவது இந்த எபிசோடோட ஹீரோ. ஏன்னா பார்த்தினா வந்து அவன் மட்டும் இல்லைனா ஒனிகசிமம் மொத்தமாக எரிஞ்சு போயிருக்கும். ஸோ அதில் உள்ள எல்லாருமே எரிஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒனிகசிமம் பார்த்தினா வந்து ஏரில் பறந்துட்டு இருக்குது, அவங்க தப்பிச்சு போவது எந்த ஒரு இடமே கிடையாது. ஸோ ரைஸோ கரெக்டாக பிளான் பண்ணி அந்த தண்ணி எடுத்து வச்சனால தான் பார்த்தினா வந்து இப்போதைக்கு ஒனிகசிமாவை காப்பாற்ற முடிஞ்சு, அண்ட் சேம் டைம் அதில் உள்ள எல்லாருமே காப்பாற்ற முடிஞ்சு. ஸோ அதுக்கு நம்ம ஜிம்பேவுமே நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஏன்னா ஜிம்பே இல்லைனா பார்த்தினா வந்து தண்ணி எல்லா ஃப்ளோருக்குமே போயிருக்காது, டேரெக்டாக போயிருக்கும், டேரெக்டாக உடச்சிட்டு வெளியே போயிருக்கும். பட் அவன் தான் பார்த்தினா வந்து தண்ணி எல்லா இடத்துக்கும் திருப்பி விட்டுருப்பான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தினா வந்து ஒரு முக்கியமான ஆட்கள்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் மோமோவையும் யாமோட்டோவையும் காமிப்பாங்க. ஸோ யாமோட்டோ பார்த்தினா வந்து மோமோவை கூட்டிகிட்டே இருப்பான். அதுக்கு மோமோ எதுக்கு கைடோ இன்னும் உயிரோடு இருக்கான்ட்டு டக்குன்னு நம்ம எமோட்டோ சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம ஃப்ளேம் க்ளவுடை பற்றின வந்து இன்னும் அதிகமாக வச்சே ஆகணும், எனக்கு கைடோ இப்போ வீக்காக இருக்கான். ஸோ அவன் மட்டும் தோற்று போயிட்டானா, அவன் மட்டும் தோற்று போயிட்டானா அவனோட ஃப்ளேம் க்ளவுட் எல்லாமே பற்றினா வந்து மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஒனிகேசிமாவை யாராலுமே காப்பாற்ற முடியாது, அது அப்படியே கீழே விழுந்து போயிடும். ஸோ அதனால் உன்னோட ஃப்ளேம் க்ளவுடை வச்சு, உன்னோட ஃப்ளேம் க்ளவுடை வச்சு நம்ம இதை வந்து தாங்கி ஆகணும். அப்படி மட்டும் இல்லைனா வானோட பற்றினா வந்து ஏகப்பட டேமேஜ் ஏற்படும். ஸோ அதனால் ஃப்ளேம் க்ளவுடை க்ரியேட் பண்ண ஆரம்பின்னு சொல்லிட்டு எமோட்டோ சொல்கிறா. இதை கேட்ட மோமோக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் லூஃபியை காமிப்பாங்க. லூஃபி வானத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள தண்டரை பிடிச்சிட்டு பார்த்தனா வந்து கைடோ அட்டாக் பண்ண வருவான். அதை பார்த்தா கைடோவுமே ஸ்மைல் பண்ணுறான். அந்த இடத்துல பார்த்தனா வந்து இந்த எபிசோட பிடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எபிசோட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய்.